ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் ஓடி கோடி 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 எண்ணிறந்த கோடி ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஒன்றையானறிந்து கொண்டடின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிச்சந்திரா காட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஹரிச்சந்திரா காட்னா காசியில் இறந்தவர்களை அதிகமாக எரியூட்டப்படக்கூடிய இடம், கிட்டத்தட்ட சுடுகாடு மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துக்கு வரும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல, நம்மளுடைய உடம்பே அப்படியே வேறு மாதிரி மாறிடும். நான் நல்ல உணர்வு நிலையில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த வைப்ரேஷனே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேகமாக படபடப்பாக துடிப்பாக இருக்கக்கூடிய நம்மளோட ஆற்றல் நிலையவே அப்படியே ஒரு சாந்தமான நிலை கொண்டு போயிடும். ஏன் இங்கே அவ்வளவு ஆத்மாக்கள் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. உடலை எரியக்கூடிய இடம் மட்டும் இல்லை, இது வந்து புனிதப்படுத்தக்கூடிய இடமும் தான். இதுக்காக நம்ம பார்த்து பயப்படுற அவசியம் இல்லை. இந்த வகையில் பார்க்கும்போது மனுஷன் வாழும்போது உலக மயக்கத்திலே வாழ்ந்துடுறான், இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு வாழ்ந்துடுறான். ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவன் செய்த தவறுகளை உணர்ந்து செயல்படாவிட்டால் அவன் சேர்த்து வைத்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் அவன் இறப்புக்கு பின்னாடி அவனை தேடி வரும். இப்போ பாருங்கள், அங்கே வந்து ஒரு பிணத்தை வந்து பார்த்திங்கன்னா எரிச்சிட்ருக்காங்க. மேபி நேற்று வரைக்கும் அவர் நல்லவராக இருந்திருக்கலாம், இல்லை கெட்டவராக இருந்திருக்கலாம். நேற்று வரைக்கும் அவரோட உடம்புல உயிர் இருந்தது, இன்றைக்கி எங்கே போனார் யோசிச்சு பாருங்கள், எங்கே போனார் அவர்? உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் உண்மையை நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க, உடம்புக்குள்ளே உயிர் இருக்கிற வரைக்கும் அது வேணும் இது வேணும்னு போகிறீங்க, ஐம்புலன்கள் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்பம் வேணும் சுகம் வேணும்னு சொல்லி போகிறீங்க. ஒரு காலகட்டத்துக்கு மேலே இந்த உடலை விட்டு உயிர் வெளியேறி விட்டதென்றால் உடல் மட்டும் அங்கே இருக்குது. கண்ணே மணியே முத்தே மூக்கே அப்படி கொஞ்ச நேரம் சொந்தக்காரங்க எங்கே கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கே, சரி இவ்வளோ நாள் அவர் சேர்த்து வச்ச சொத்து பத்து எங்கே, அதை சேர்த்து வச்சு எரிக்கிறாங்களா இல்லை போகும்போது கொடுக்குறாங்களா பாருங்கள். சரி ஓகே, அது கூட வேண்டாம். இவ்வளோ நாள் வந்து அவரை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அன்பாக உரிமையாக கூப்பிட்ட அவங்களோட சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் தாண்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்கே போனாங்க, யாருமே உங்களோடு வரமாட்டார்கள், தயவு செய்து இந்த உண்மையை புரிஞ்சுக்குங்க. கடைசி வரைக்கும் உங்கள் கூட எது வரும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இறந்த பின்னால் நீங்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தான் உங்களை தொடர்ந்து வரும். பாவம் என்பதை அதிகமாக நீங்கள் சேர்த்து விட்டீர்கள் என்றால் நல்லா புரிஞ்சுக்கணும், அதற்குண்டான அடுத்த பிறவி என்பது உண்டு. மிகுந்த பாவங்கள் செய்தால் ஒரு எய்ட்ஸ் நோயாளி இருக்கக்கூடிய அந்த உடலில் போகலாம், இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேன்சர் பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த உடலுக்குள்ளே போகலாம், என்ன வேணாலும் நிகழலாம். ஒரு கோடீஸ்வரனாக பிறக்கலாம், இல்லாட்டினா கோடீஸ்வரனாக பிறந்தாலும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை நோய்களுக்குள்ளே நம்ம ஆட்படலாம். அப்போ நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன, வாழும் வாழ்க்கையிலேயே புண்ணியத்தை சேருங்க, தான தர்மங்கள் பண்ணுங்கள். அப்படி சேர்த்து வச்சு எங்கே தான் கொண்டு போக போகிறோம் யோசிச்சு பாருங்க பார்க்கலாம், எங்கே தான் கொண்டு போய் என்ன தான் பண்ண போகிறீங்க? இவ்வளோ நாள் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை, சொன்னாலும் நம்ம கவனிக்கலை. ஏன், உலக மயக்கம் பெருசாக தெரியுது, அந்த மால் பெருசாக தெரியுது, இந்த மால் பெருசாக தெரியுது, தேட்டர் பெருசாக தெரியுது, பணங்காசு பெருசாக தெரியுது, இவன் பெருசாக தெரியுறான், அவன் பெருசாக தெரியுறான், பொண்டாட்டி பிள்ளைங்க பெருசாக தெரியுறாங்க. ஆனால் உங்கள் மன அளவில் நீங்கள் என்ன பாவ புண்ணியம் சேர்க்குறீங்களோ அது மட்டும்தான் உங்களை தொடர்ந்து வரும், உங்கள் பின்னாடி வரும். இல்லாட்டினா இங்கே பாருங்கள் என்னத்தை கொண்டு போகிறாரு அவர், இப்படி தான் எரிச்சிருவாங்க ஒரு காலகட்டத்துக்கு மேலே. புரியுதா புரியலையா உங்களுக்கு? அப்படி இருக்கிறப்பட்ட ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும், அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.